ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ப்ரோஸ் அனைவருக்கும் மார்னிங் வணக்கம். வெளியே போகாதீங்க, இன்னைக்கு சண்டே, ஹாப்பியா இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா பச்சை பண்ணிக்கிட்டு இருக்கு, மூன்றாவது வேவ் வேற உருவாக்கிட்டு இருக்காமா. நமக்கெல்லாம் எப்ப என்ன ஆகும்னே சொல்ல முடியாது, கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. இப்ப டைரக்டா மேட்ருக்குள்ள போயிடலாம். ஐபிஎல் நியூஸ் குறித்து ஒரு வேற லெவல் அப்டேட் கிடைச்சிருக்கு. சேம் டைம் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் எம்எஸ் தோனி ரிட்டர்ன் ஆக இருக்காரு. அதை வந்துட்டு கிட்டத்தட்ட உறுதி செஞ்சிருக்காப்ல சஹால். இந்த இரண்டு முக்கியமான டாபிக் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப மீதி இருக்கிற ஐபிஎல் போட்டி இருக்கு இல்லையா, 30 நாள் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்ட கண்ட்ரி யாருன்னு வெளியில் இருக்கிற பிளேயர்களே வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த முடிவு பாத்தீங்கன்னா ஐபிஎலுக்கும் ஒவ்வொரு அணிக்கும் மிகப்பெரிய மைனஸ் ஆகும். இந்த பிரச்சனையை வேணா டைரக்டா யூஏலயே ஐபிஎல் நடத்திக்கலாம், சேம் டைம் T20 வேர்ல்டு கப்பும் அங்கேயே செட் பண்ணிக்கலாம் என்றும். இப்ப 30 நாள் ஷெட்யூல் செட் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 15 ஸ்டார்டிங், அக்டோபர் 15 கம்ப்ளீட். ஓகேவா? அந்த டைப்ல பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை, ஐபிஎல் பண்டிகை இப்படி களைகட்ட போது. இந்தியா இங்கிலாந்து பாத்தீங்கன்னா August 4 டெஸ்ட் சீரிஸ் மோதுறாங்க. அந்த சீரிஸ பிளாக் பண்ணிட்டு இங்கிலாந்துல வச்சிடலாம்னு சொல்றாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் உடன்படல. பட் அந்த முடிவுக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் ஓகே பண்ணியாச்சுன்னா மீதி இருக்கிற ஐபிஎல் போட்டி இங்கிலாந்து நடத்தும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு யூஏ பிளான் தான். நம்ம ப்ரோஸ் அனைவருமே சொல்லுங்க, செப்டம்பர் 15 டு அக்டோபர் 15 ஓகேவா யூஏல செட் பண்ண போறாங்க ஷெட்யூல், இது ஓகேவா அல்லது இங்கிலாந்து வெளியிலேயே நடப்பது பெஸ்டா இருக்குமா கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா வந்துட்டு தோனி குறித்து சஹால் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். தோனி போனதுக்கு அப்புறம் இந்திய ஸ்பின்னரால் சைன் பண்ண முடியல T20 அண்ட் ஓடிஐ ஃபார்மட். எம்எஸ் தோனி கீப்பரா செயல்படும் போது ஆப்னன் பேட்ஸ்மேன் ஃபுட்வொர்க் மைனஸ் தெளிவா கணிச்சு ஒரு சென்சார் மாதிரி எங்களுக்கு சிக்னல் கொடுப்பாரு. பட் இப்ப வந்துட்டு அப்படி ஒரு கீப்பர் கிடையாது. அந்த ரீசனால் மட்டுமே குல்தீப் என்னால முன்பு மாதிரி விக்கெட் எடுக்க முடியல. பட் T20 வேர்ல்டு கப் மிகப்பெரிய சீரிஸ், போன ஐபிஎல் சீசன் வந்துட்டு ரொம்ப மோசமா பினிஷ் பண்ணாங்க. இந்த சீசன் வந்துட்டு கம்ப்ளீட்டா பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணாரு, அதான் எம்எஸ் தோனி கேப்டன்சி. அந்த மாதிரி ஒரு அனுபவம்ல பிளேயர் T20 வேர்ல்டு கப் பிளே பண்ணார்னா எங்களை மாதிரி ஸ்பின்னருக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும். மேலும் எங்களோட கனவு தோனிக்கு மிகப்பெரிய ஃபேர்வெல் மேட்ச் வச்சு அவருக்கு கப் அடிச்சு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும். T20 வேர்ல்டு கப் தோனி பிளே பண்ற மாதிரி முடிவு வந்திருக்கு. அந்த முடிவு எங்களை மாதிரி ஸ்பின்னருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் மாறும் என்றும் சூப்பரான பாயிண்ட் ஆஃப் வியூ பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம சகாலோட இந்த பதிவு பற்றியும் கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.